இந்த அருமை உலகத் தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, யோக விரும்பிகளே, யோக நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் நிகழ்ச்சியில் யோகாசனம் முக்கிய பங்கு வகிக்கிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள். பல்வேறுபட்ட ஆசனங்கள் மூலமாக உடல் உறுப்புகள், உள் உறுப்புகள், வெளி உறுப்புகளை எப்படி நாம் சரியாக இயங்க வைப்பது என்பதை நாம் பார்த்திருக்கின்றோம். கண்ணுக்கு என்ன பயிற்சி செய்தோம்? கண்ணுதான் மனிதனுக்கு மிக மிக முக்கியம். கண் இல்லாவிட்டால் அவன் என்ன காரியம் செய்ய முடியும்? கண்ணிலே தான் எத்தனை எத்தனை நோய்கள், கண் போரை நோய்கள், கண்ணிலே புற்றுநோய் வந்து விடுகிறது, கண்ணிலே ஏதாவது ஒரு புள்ளி வந்து விடுகிறது, இதை மாதிரியான கண்ணிலே பல்லாயிரக்கணக்கான நோய்கள் வந்து விடுகிறது. இதன் காரணம் என்று கேட்டால், கண்ணை நாம் பாதுகாப்பதில்லை, கண்ணை மெயின்டைன் பண்ணுவதில்லை, கண்ணை பாரமரிப்பதில்லை. அதனால் தான் கண்ணுக்கு பல்வேறுபட்ட நோய்கள் வருகிறது. சில பேருக்கு பார்ப்பீர்களானால் கண் மிகவும் சிகப்பாக இருக்கும், கண்ணை பார்ப்பதுக்கே பரிதாபமாக இருக்கும், கண் எப்பொழுது பார்த்தாலும் சிகப்பாக இருக்கும், அதற்கு என்னெல்லாமோ மருந்து விட்டு பார்ப்பார்கள், ஆகாது. ஆனால் நமது முனிவர்கள் கண்ணை பாதுகாப்பதற்கென்றே பல்வேறு பயிற்சிகளை தந்திருக்கின்றார்கள். பாருங்கள், இப்பொழுது எனது சீடர் அந்த பயிற்சியை செய்து காட்டப் போகிறார். மத்தியிலே இருக்கக்கூடிய பாத்திரத்தில் ஐஸ் வாட்டர், குளிர் நீர் இருக்க வேண்டும். ரெண்டு பக்கமும் கண்ணுக்கென்றே குவளை இப்போது வைத்திருக்கிறார்கள். அந்த காலத்தில் கிடையாது. அந்த காலத்தில் கண்ணிலே பஞ்சை குளிர்ந்த நீரில் வைத்து கண்ணிலே படுக்க போட்டு கண்ணிலே வைத்து விடுவார்கள். ஆனால் இப்பொழுது கண் குவளை வந்துவிட்டது கால மாறுபாட்டால். அதிலே அந்த ஐஸ் வாட்டரை எடுத்து புனிந்து கண்ணிலே வைத்து கொண்டு கண்ணை பயிற்சி பண்ணுங்கள். இப்பொழுது எடுத்துக்கொள்ளுங்கள், பாருங்கள். கண்ணை குனிந்து அந்த ஐஸ் கப்பை கண்ணிலே நன்றாக பயித்து கொண்டு கண்ணை விழித்து விழித்து பார்க்க வேண்டும். ஒரு 10 முறை கண்ணை விழித்து விழித்து அந்த குளிர் நீரில், ஐஸ் வாட்டரில் பார்க்க வேண்டும். பின்பு கண்ணை இடது பக்கம் வலது பக்கமாக ஒரு 10 முறை மெதுவாக செய்ய வேண்டும். இன்னும் இதமாக இருக்கும் தெரியுமல்லவா? கண் ஐஸ் வாட்டரை வைத்து கண்ணை அதில் வைத்தாலே நமக்கு ஒரு இதமாக இருக்கும். அவ்வளவு கண்ணை பாரம்பரிக்கவில்லை அல்லவா? இப்பொழுது ஐஸ் வாட்டர் படும்பொழுது கண்ணில் ஒரு பிரகாசம் ஏற்படும். இந்த பயிற்சி செய்து முடிந்த பிறகு பார்ப்பீர்களானால் கண்ணுக்கு ஒரு பிரகாசமாக தெரியும். பார்க்கின்ற பொருள்கள் எல்லாம் ஒரு பிரகாசமாக தெரியும். அந்த அளவுக்கு இது அற்புதமான பயிற்சி. கண்ணிலே எந்த வலி வந்தாலும் சரி, கண் வலி வந்தாலும் சரி, கண்ணிலே சில பேருக்கு பூளை வரும், அது வந்தாலும் சரி, கண்ணில் சிவப்பாக இருக்கக்கூடியவர்களாகட்டும், எல்லோருமே கண்ணை நாம் பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் இது போன்ற பயிற்சியை காலையிலாவது மாலையிலாவது அல்லது இரண்டு வேளைகளிலும் பிள்ளைகளை, குழந்தைகளை, வீட்டில் எல்லோரும் இது மாதிரியான பயிற்சி செய்ய வேண்டும். இந்த கூளை கிடைக்காவிட்டால் கீழே படுக்க போட்டு பஞ்சை எடுத்து அந்த தண்ணீரில் ஊற்றி கண்ணில் வைத்து விட வேண்டும். அதில் லேசாக அந்த ஐஸ் வாட்டரை எடுத்து பஞ்சு மேலே விட்டால் ரொம்ப இதமாக இருக்கும். ஒரு 10 நிமிஷம் அந்த நிலையில் இருந்துவிட்டு திரும்ப பஞ்சை எடுத்து விட்டு நாம் கண்ணை துடைத்து விட்டு சென்று விடலாம். கண் பார்ப்பதற்கே பளிச்சென்று இருக்கும் என்று சொல்வார்கள் எல்லாம், அந்த மாதிரியான ஒரு நிலை ஏற்படும். மெதுவாக எடுத்து விடுங்கள், கோலையை தண்ணிக்குள் போட்டு விடுங்கள். இப்பொழுது லேசாக அந்த போர்வையை கைக்குட்டியை வைத்து தொடங்கு. கை ரெண்டையும் நன்றாக தேய்த்து கொண்டு கண்ணில் வைங்க. குளிர்ச்சி, கையை தேய்த்தால் சூடு வரும், குளிர்ச்சியின் மீது சூடு வைக்கும் பொழுது இன்னும் இதமாக இருக்கும். நன்றாக தேய்த்த பின்பு கொஞ்ச நேரம் அப்படி வைக்கணும்.
கண்ணை மூடிக்கொண்டு கண்ணுக்கு இதமாக இருக்கும். இப்பொழுது மீண்டும் கண் பயிற்சி. அந்த குவளையை தண்ணீர் எடுங்க. குனிந்து கண்ணீரை கண்ணுக்குள் வைத்து நன்றாக வைத்துக் கொள்ளுங்கள். கண்ணை நன்றாக விழித்து விழித்து ஒரு 10 முறை பாருங்கள். கண்ணை பக்கவாட்டில் கொண்டு செல்ல வேண்டும் 10 முறை. போட்டு தண்ணீரில் போட்டு விடுங்கள். கைக்குட்டியை எடுத்து தண்ணீரை கண்ணை துடைத்துக் கொள்ளுங்கள். கையை தேய்த்து மீண்டும் கண்ணிலே வைத்துக் கொள்ளுங்கள். மீண்டும் கையை தேய்த்து மீண்டும் ஒரு முறை வையுங்கள். அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, இவையெல்லாம் அற்புதமான பயிற்சிகள், எளிமையான பயிற்சிகள். ஒரு தடவை கண்ணை கொண்டு டாக்டரிடம் காட்ட வேண்டும் என்றால் அதற்கு 200-300 அவர்கள் சொட்டு மருந்து அந்த மருந்து என்று கொடுப்பார்கள். அதனெல்லாம் வாங்க முடியாத அளவுக்கு விலைகளெல்லாம் இன்றைக்கு ஏறிவிட்டது. ஏழைப்பாடுகளில் எல்லாம் செய்ய முடியாது. ஐஸ் வாட்டர் கிடைக்காவிட்டால் ஒரு சின்ன மண் குவளையில் தண்ணீரை ஊற்றி வைத்தால் மறுநாள் மிகவும் குளிர்ச்சியாகிவிடும். அந்த தண்ணீரை நாம் உபயோகப்படுத்தலாம். ஆகவே இதுபோன்ற கண் பயிற்சிகளை பண்ணி கண்ணை பாதுகாக்க வேண்டியது மிக மிக முக்கியம். ஆகவே அதிகாலையில் எழுந்து கண்ணை மூடிக்கொண்டே சூரியனை பார்க்கலாம். கண் ஒளி பெறும். கண் கெட்டக்கப்புறம்தான் சூரிய நமஸ்காரம் என்று சொல்வார்கள். ஆகவே இதுபோன்ற காரியங்களை, சின்ன சின்ன காரியங்களை, எந்த காசும் செலவிட வேண்டியதில்லை. கண் பயிற்சியை பண்ணி கண்ணை பாதுகாத்து நீங்கள் என்றும் ஆரோக்கியமாக கண்ணொளி பெற்று வாழ வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம்.